கடல் போன்ற பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கறக்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சொல்லுங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 27th மே அன்றைக்கு நடக்க இருக்குது. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு மாடல் கொஸ்டின் அப்புறம் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்க்காம இருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக மேலே இருக்க ஐகார்ட் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கங்க. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 12th போட்டிருக்கோம். அதே சேம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் நீங்களும் பார்த்துக்கலாம். பிகாஸ் போத் 11th அண்ட் 12th வந்து பார்த்திங்கன்னா சேம் பப்ளிக் பேட்டர்ன் தான். அவங்க என்ன ரைட் பண்ணியிருக்காங்களோ அதே தான் நீங்கள் உங்களோட கண்டென்ட் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண போகிறீங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ தென் நீங்கள் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனே வந்து பார்த்துக்கலாம். அதே போல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோவே வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே மோரலைசன் சேமாக தான் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் கோடிங் கம்மியாக இருக்கும், கோடிங் அதிகமாக இருக்காது, மோரலைஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அது நீங்கள் அந்த பப்ளிக் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அதை பார்த்துங்க. இன்னைக்கோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் டேரெக்டாக, இல்லை வெப்சைட் லிங்க் டேரெக்டாக எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சர்ச் பண்ணுங்கள் 11th பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2022 கல்வி கடல்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் சப்போஸ் கல்வி கடல் போடாமல் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்டோட ரிசல்ட்ஸ்லாம் வரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீடைரக்ஷன் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரிசோர்ஸ் தாண்டி போக வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் சர்ச் ரிசல்ட்டில் வந்த வெப்சைட்டில், செகண்ட் சர்ச் ரிசல்ட்டில் வந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 நடந்த ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த வருஷத்தோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு சைட்டே கிடையாது, தமிழ்நாடு சைட்டே இல்லாதனால அவங்களுக்கு தெரியாமல் 2018 ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எடுத்து இந்த வருஷத்தோட மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வெப்சைட்லேயே. ஸோ தட் இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்வி கடல் போட்டு சர்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஓகேங்களா, நீங்கள் அப்படி சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்ச் ரிசல்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்திருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது எதற்கு நான் சொன்னேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த வர எக்ஸாம், அதாவது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பயோமேக்ஸ் இல்லை சாரி நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட முடியலன்னா நீங்களே சர்ச் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இப்படி சர்ச் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் கல்வி கடலில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வந்தோடனே இது போல் டேபிள் ஆஃப் கண்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிள் ஆஃப் கண்டென்ஸை. இப்போ அந்த டேபிள் ஆஃப் கண்டென்ஸ் பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வரும். நம்ம இப்போ பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஜஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 7 மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. நீங்கள் இது எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே மோரல்லேஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் சார் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கு. அதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் அந்த கிளிக் கியர் அப்படின்ற பட்டன் டச் பண்ணேன். டச் பண்ண உடனே இது போல் எனக்கு டவுன்லோட் பேஜ் வந்துடும். இந்த டவுன்லோட் பேஜ் லோட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 seconds வெயிட் பண்ணுங்க. 30 seconds ரொம்ப அதிகம்னா ஒரு 15-20 seconds கண்டிப்பாக வெயிட் பண்ணி ஆகணும். பிகாஸ் கொஞ்சம் லோட் ஆகும். பேக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்குல்ல, கொஞ்சம் லோட் ஆகும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, லோட் ஆகிட்ட உடனே இது போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பப்ளிக் எக்ஸாமினேஷன். நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை வந்து செக் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறீங்கன்னா பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃப் அண்ட் ஈஸியாக இருக்குன்னு பார்க்கலாம். 1 mark பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைட் இருக்கும், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கேட்டிருக்காங்க, அந்த பாக்ஸில் இருக்கும். அது வந்து கேட்டிருக்காங்க புக் பேக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. கண்டிப்பாக அந்த பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகே நமக்கு 2 mark வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும், 24th கொஸ்டின். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து மேலே ஐகார்டில் இருக்கும். நீங்கள் வந்து கொஸ்டின் பேட்டர்னை ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். அது ஜஸ்ட் ஒரு 5 minutes வீடியோ தான். அதை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்த்துக்கங்க. அதை பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் அழகாக வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் வந்து அதே மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு ரேண்டமாக ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராஜாசரோட மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இப்போ அதை வந்து கிளிக் பண்ணி நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா நான் கிளிக் பண்ணி உள்ள வந்தோடனே இது போல வந்து லோட் ஆயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லோட் ஓகே லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த மாடல் கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருமே இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, 4th generation இல்லை 1st generation அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த பாக்ஸை படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு நம்பர் கொடுத்து இதோட எக்ஸாடைசிமல் நம்பர் கேட்குறாங்க, அதையுமே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஈஸி தான், அது வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் கேல்குலேஷன் ஈஸியாக வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நமக்கு 2 mark பொறுத்த வரைக்கும் ரைட்டு ஷார்ட் நோட் அண்ட் பைனரி நம்பர் சிஸ்டம் இது ரைட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இதை ரைட் பண்ணிடுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் த அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராம் இது வந்து ரைட் பண்ணிடுவீங்க.
அண்ட் மைண்டிட் அல்காரிதம் அண்ட் ப்ரோக்ராமுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்லேயும் படிப்பீங்க. டுவெல்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் லெசனாக கண்டிப்பாக படிப்பீங்க. அதுக்கு சொல்ல கரெக்டாக பார்த்துங்க, அல்காரிதம் ஆர் ப்ரோக்ராமுடைய டிஃப்ரென்ஸை கரெக்டாக பார்த்துங்க. நெக்ஸ்ட், வாட் ஆர் கீவேர்ட்ஸ், கேன் கீவேர்ட்ஸ் பி யூஸ் டேஸ் ஐடென்டிஃபை, இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல்த்தோட கொஸ்டின் தான். எஸ் டுவெல்த்லேயுமே சேம் கொஸ்டின் இருக்குது, பட் இது புக் இன்சைட் கொஷின், புக் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் கீவர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கிடையாது. பட் உங்களுக்கு கேட்டிருக்காங்க வாட் ஆர் கீவர்ட், கீவர்ஸ் ஆர் த ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். அண்ட் கேன் கீவர்ட்ஸ் பி யூஸ் ஆஸ் ஐடென்டிஃபை, நோ கீவர்ட் கேனாட் பி யூஸ் ஆஸ் ஐடென்டிஃபை, அவர் சிம்பிள் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பேஸ் கிளாஸ் கேட்டிருக்காங்க, இது கூட ரைட் பண்ணிடுங்க. வாட் இஸ் ஸ்ட்ரிங் கூட ஈஸியாக ரைட் பண்ணிடலாம், அதாவது பாலிமரிசம் பாலிமோபிசம் கேட்டிருக்காங்க, அது வந்து ரைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரைட் அ ஃபார் லூப் த டிஸ்பிளேஸ் அ நம்பர் ஃப்ரம் 15 to 30. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸில் ரைட் பண்ண மாதிரி இருக்கும். இதே பைத்தான்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரைட் பண்ணிடுங்க, சி ப்ளஸ் ப்ளஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி 15 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணணும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானாக இருந்தால் ஆன்சர் சொல்லிடும், ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்ஸாக இருக்குது, நீங்கள் வந்து சி ப்ளஸ் ப்ளஸில் செக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் கேட்டிருக்காங்க, டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, இது பி ரேம் சாரி பி ரோம் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இபி ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்போட ரோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆர் நிறைய இதெல்லாம் கேட்டிருக்காங்க, எல்லாட்டி ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அண்ட் ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர், இதுவும் ஈஸி. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் டிஃபைனிங் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த பாலிமோபிரிசம் அண்ட் இன்னரன்ஸ் த்ரூ ஆர் யூஸ்டு தோ ஆர் யூஸ்டு ஃபார் ரீயூசபிலிட்டி கேட்டிருக்காங்க, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, அதை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். வாட் ஆர் த கைடன்ஸ் டு பி ஃபாலோடு பை அண்ட் கம்ப்யூட்டர் யூசர், இதுவுமே வந்து ஈஸி தான். நம்மளோட சைபர் செக்யூரிட்டி லெசன் ஒரு லெசன் இருக்கும் நம்ம 11th சிஎஸில் பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து. நெக்ஸ்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் டு செக் வெதர் அ பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங், ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இஃப் கிளாஸ் வந்து ஈஸியாக ரைட் பண்ணிடுங்க, இஃப் கண்டிஷன் கொடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஓட்டிங் எலிஜிபிளாக இல்லைனா அவங்க 18 மேலே இருக்கணும். ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் தன் சிம்பிள் போட்டு 18 கொடுத்தீங்க அப்படின்னா, இஃப் 18 கிரேட் தன் சிம்பிள் சாரி ஏஜ் ஈக்குவல் 18, நீங்கள் ஏஜ்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்கணும், அதுக்கப்புறம் 18 கிரேட் தன் ஆர் ஈக்குவல் டு அது நீங்கள் கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் பார்ட்டில் யூ ஆர் நாட் எலிஜிபிள், சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள், அப்போ தான் சிம்பிள் இஃப் கிளாஸ் ப்ரோக்ராம், அதை வந்து ரைட் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஃபைவ் மார்க் பொறுத்தவரை எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், செக் பண்ணிக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எரர் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய சான்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸாக கண்டிப்பாக படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் எரர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரெக்கர்ஷன், இது கூட கொஞ்சம் இம்பார்ட்டன் தான், அதையும் படிச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் ரூம் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் படிச்சுங்க. அண்ட் அதே போல் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், ஓகேங்களா. இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கேட்டிருக்காங்கல்ல கன்வெர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின், அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும், நீங்கள் அதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் சொல்கிற அளவுக்கு இல்லை, நீங்கள் எல்லா மாடல் குஷன் மாதிரி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.